Hi friends, welcome to Naga's Angivity Samuel. Friends, இன்னைக்கு நம்ம வாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரை சுற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூரில் முக்கியமான ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம எல்என்டி ரோடில் கற்பகம் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்டீல் ஹவுஸ். அங்கே தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். சந்திரன் ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்னு அந்த கடை பேர் கேட்கும் போதே தெரியுது, இது வந்து பாத்திரங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஹோல்சேல் கடை, ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கடைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே வந்து ஹோல்சேலில் அவ்வளோ பொருட்கள் இருக்குது. வாங்க நம்ம இப்போ போய் பொருள்களை பார்க்கலாம், பார்த்துட்டு அள்ளிட்டு போகலாம் வாங்க. இப்போ நம்ம கடையை வந்து நெருங்கிட்டு இருக்கோம், கடை பக்கத்தில் வந்துட்ருக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களால் வந்து சந்திரன் ஸ்டீல் ஹவுஸ் கடையை பார்க்க முடியுது. எவ்வளோ பெரிய கடை பார்த்தாலே தெரியுதா? பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ பெரிய கடையாக இருந்துச்சுன்னா அப்போ பொருள்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நிறையா இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு போய் நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம தேடி பார்த்து வாங்கணும்னு தெரியுதா? பாருங்கள், நம்ம வந்து இப்போ கடைக்கு பக்கத்தில் போயிட்டோம். கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கடைக்குள்ளே போயிட்டாங்க. கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே இப்போ நம்ம பார்க்க முடியுது தூக்கு பாத்திரம், அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே மங்களகரமாக நம்ம வந்து பால் தூக்கு இருக்கியா, அதே தான் நம்ம பார்த்தப்போ. அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது, அதே மாதிரி காய்கறிகள், அதாவது மெயினாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பூண்டு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ட்ரேயில் போட்டு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து முதல்ல வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி போட்டுருந்தோம். பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ நல்லது இல்லைங்கும் போது நம்ம வந்து ஸ்டீலில் வாங்கி குவாலிட்டியாக வாங்கி போட்டுட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், குத்து விளக்கு, எவ்வளோ குத்து விளக்கு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு நம்ம பிக்னிக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய கேரியர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னாங்க ஒரே செக்ஷனில் இருக்குது மொத்தமாக. இந்த கேரியர் ஐட்டம்ஸ் எல்லாமே அதோட அந்த கேரியருங்க பாருங்கள் எத்தனை அடுக்கு இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு எல்லாமே இருக்குது. ஹோட்டலில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கேரியர் இருக்குது, பெரிய பெரிய தூக்குங்கள் உங்களால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பாருங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து மூடி போட்ட மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே சர்விங் இது பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பந்திகளுக்கு எல்லாமே சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய பக்கெட்டு, அந்த மாதிரி குழம்பு சாப்பாடு அதெல்லாம் போடுற மாதிரி நல்லா பாருங்கள் பெருசாக இருக்குது இல்லையா. அந்த பாத்திரம் வந்து பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து கரண்டியில் அள்ளி போடுறதுக்கு கூட வந்து அவ்வளோ வசதியாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சாப்பாடு வடிக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது, அதாவது எது காய்கறிகளோ எல்லாமே எதுவுமே கழுவி வச்சா அந்த தண்ணி வந்து வடிகட்டுற மாதிரி பிளேட்ஸு, அதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்களா கரண்டிகள், பெரிய பெரிய கரண்டிகள், அதாவது இந்த அச்சுமுறுக்கு சொல்கிறது இந்த மாதிரி பெருசு பெருசாக பெரிய கரண்டி வச்சு நம்ம பெரிய அளவில் ஹோட்டலில் எல்லாம் செய்வோம், சமையலுக்கெல்லாம் பெரிய அளவில் செய்யும்போது இதெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் அதாவது நம்ம காஃபிக்கு இல்லைன்னா அந்த சுடுதண்ணி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்களே கடைகளில், அந்த மாதிரியெல்லாம் வந்து டீ கடையில் காஃபி கடையில் வச்சுருப்பாங்களே பாயிலர்ஸு, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் முதற்கொண்டு பெரிய அளவு ஹோட்டலுக்கு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே ஹோல்சேலில் இருக்கிறதுனால வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்போ அவங்களுக்கே அவ்வளோ யூஸ்ஃபுல்னால் நமக்கு எந்த அளவு யூஸ் பாருங்கள். பக்கெட்டெல்லாம் வந்து அதாவது நமக்கு சமையல் வாளியெல்லாம் இருக்கு இல்லையா பரிமாறு, அதெல்லாம் வந்து அவ்வளோ அதை சைஸ் வரையாக வச்சுருக்காங்க.
நம்ம மொத்தமாக எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து அமௌண்ட் வந்து நமக்கு சேவிங் தான் சொல்லப்போனால். பாருங்க பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறைய வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்களாக இருக்குது. அதே மாதிரி பேசினுங்க இதெல்லாம் பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியில் வந்து நம்ம எல்லாமே சர்விங் பவுல்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு எல்லாமே பெரிய பெரிய தூக்குங்கள் அதெல்லாம் வந்து எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் தான் ஃபுல்லாக. இந்த மேடம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து அவங்க வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோன்னா நம்மளை வீடியோ பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணாங்க. இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால இன்றைக்கி அவங்க அதாவது இந்த மேடம்னு சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நமக்கு காட்ட போகிறாங்க. பாரு ஒவ்வொரு திங்ஸும் வந்து நீங்கள் பார்க்குறக்கு வந்து அவங்க கையில் எடுத்து காட்டும்போது வந்து அந்தளவுக்கு விசிபிளாகவும் பார்க்குறக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு பொருள்களையுமே எடுத்து கையில் காட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் குத்து விளக்கெல்லாம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குழம்பு ரசம்லாம் வைக்கிறதுக்கு பாத்திரம், பால் காய்ச்சிருக்கு, அதுக்கெல்லாம் நல்ல உருண்ட பாத்திரம், நல்ல நீளமாக நல்ல அழகாக இருக்குது. கீழே வந்து அந்த பேஸுமே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. பாருங்கள் செப்பு குடம்பியாக இருக்குது. அது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் பித்தளையில் இந்த மாதிரி செப்பில் எல்லாம் நம்ம வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே இடையில கொஞ்ச நாள் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க டவுன் பக்கம் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ எல்லாருமே வந்து அது செப்புலாம் தண்ணி வச்சு குடித்தா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அந்த அளவுக்கு சூட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே திருப்பி வந்து அந்த கலாச்சாரம் பழைய கலாச்சாரம் இன்றைக்கி திரும்பி வந்து இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாருங்கள் கேரளா விளக்கு, நல்ல பெரிய விளக்கு. நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் பார்க்க முடியும். பெரிய பெரிய விளக்குகள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் குட்டி குடம், சின்ன சைஸில் தான் நம்ம பால் குடம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ தைப்பூசத்துக்கெல்லாம் நம்ம பால் குடம் எடுக்கிறோம், ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இது குக்கர் பாருங்கள், அதாவது பேன் வந்து பெரிய அளவில் குக்கர் வந்து நல்லா நம்ம குழம்போ இந்த மாதிரி கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே கம்பெனி ஐட்டம்ஸ் தாங்க, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி நம்ம இப்போல்லாம் வீட்லேயே வந்து கேன் மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையா, செப்பில் இந்த மாதிரி டேப் வச்ச மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு அதிலே பிடிச்சி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கூட இப்போது நவீனமாக வந்து நிறைய வந்துருச்சு. பழைய பொருட்களே இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நவீனமாக இருந்தால் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைகளில் கூட அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளும் மாடர்னைஸ்டாக வந்து பழைய பொருட்களை வாங்கி இந்த மாதிரி வீட்டை உபயோகிக்கும் போது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லா அதை உபயோகப்படுத்துவாங்க, உடம்புக்குமே வந்து அவ்வளோ நல்லது. படியெல்லாம் பாருங்கள், படி வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. செம்பு பித்தளையில் செப்புலெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி
அதோட கெப்பாசிட்டியும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது, நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையானலாம். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட்டுன்னு. அம்மா தூக்கவே முடியல, அவங்களால அவங்களால அப்படி கீழே டப்புன்னு வெயிட் தாங்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா கனமாக இருக்குது. இது பாருங்களேன் குடம், அப்படியே இந்த கண்ணாடி பதுக்கின மாதிரி. இப்போ வந்து அது ஒரு டிசைனில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வெயிட்டை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். வீட்டில் பேர் சொல்லுன்னு சொல்லுவாங்க எல்லாம், அந்த மாதிரி இந்த பொருள் வந்து நாளைக்கு வந்து அடுத்தடுத்து வந்து சொல்லலாம் அந்த காலத்தை இதை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாரம்பரியமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஃபேஷன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் பித்தளை இன்றைக்கெல்லாம் எந்த வீட்டிலங்க அண்டா யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள். கிராமத்து சைடு கூட யாருமே அண்டாலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுலானா இப்போ எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதுன்ட்டு நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பழசுக்கே போயிட்டோம். நம்ம பழைய காலத்தில் என்னென்ன வந்து யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி சயின்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே செப்பில் குடத்தில் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம செம்பில் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் இப்போல்லாம் நிறைய வீட்டில் வந்து பானையில் குடிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ நவீனமாக மாறிடுச்சு. பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியில் பிளேட்ஸுங்க, அவ்வளோ பிளேட் இருக்குது. எல்லாமே மூடிகள் வந்து நம்ம பெரிய பெரிய சம்படம் அந்த மாதிரி அண்டா அதாவது பெரிய பெரிய பேசின்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதுக்கெல்லாம் மூடி வந்து அந்த நடுவில் வந்து அந்த கம்பி போட்ட மாதிரி லிட்டு மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி தூக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள் தூக்குங்கெல்லாம் ஒவ்வொரு சைஸ் வாரியாக இருக்குது, அதெல்லாம் மேலே தொங்க விட்டுருக்காங்க. பால் பாத்திரம் பாருங்கள், அந்த அளவுக்கு பேஸ் வந்து நல்லா கனமாகவும் நல்லா பாத்திரத்தோட அகலம் வந்து நல்ல அகலமாகவும் உள் வந்து உள்வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆழமாக இருக்கணும். ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது அது ரொம்பவே நிறையவே பிடிக்கும். இதெல்லாம் பாருங்கள் பே நல்லா வந்து ஓவல் ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது. பேசின்ஸ் அதாவது ட்ரே மாதிரியே எல்லாமே நம்ம ஏதாவது நிறைய போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். பெரிய அளவில் நம்ம பலகாரம்லாம் தீபாவளிக்கு அந்த மாதிரிலாம் பலகாரம் செய்யணும், பெரட்டணும், உருட்டணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசின்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தட்டெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய தட்டு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஹோல்சேல் கிடைக்கும்போது நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும். என்ன நம்ம மொத்தமாக வந்து வாங்கும்போது நமக்கு நிறைய லாபம் இருக்குது. ஒவ்வொரு தட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பேஸ் நல்லாயிருக்கு, இவ்வளோ பளபளன்னு இருக்குல்ல. இது பாருங்கள் வடிகட்டி, காய்கறிகளோ கீரை இப்போ புதினா கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், கழுவி அதை வந்து வடிகட்டிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு சைஸ்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்ம சின்ன சின்ன கிண்ணங்கள் இருக்குது வீட்டில் நிறைய, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணங்கள் தான் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி கிண்ணம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த ஜல்லடை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வாங்கணுன்றக்காண்டி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. கீழே அந்த பால் மேலே வந்து பாருங்கள் நிறைய கேன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பால் தண்ணி கேனு அந்த மாதிரியெல்லாம் நிறைய சர்விங்க்கு யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ட்ரேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் நிறைய ட்ரேஸ் இருக்குது. நம்ம முகமே தெரியுது சில்வர் பாத்திரத்தில் தட்டில் இந்த மாதிரி நம்ம முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல.
சூப்பராக இருக்குது. அவங்களுக்கே அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பிளேட்டை பார்த்துட்டு அவங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ சின்னதுலேருந்து நம்ம வயசு எவ்வளோ ஆனாலுமேங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடியோ இல்லை ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது நம்மளே அறியாமலே நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சட்னி ஒவ்வொரு இதில் ஊற்றி அழகாக தொட்டு தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியாக தட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கொயராக இந்த இதில் மைசூர் பாவை ஊற்றி நம்ம வந்து கட் பண்ணுறக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு மைசூர் பாக்கு ஒரு தட்டு ட்ரே வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்து வச்சுட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கிப்பாங்க. பாருங்கள் இந்த பிளேட் எப்படி இருக்குன்னு, ரவுண்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில். இது பாருங்கள் இந்த ட்ரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தால் காஃபியெல்லாம் கொடுக்குறக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ட்ரே எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அவ்வளோ குவாலிஃபைடாக அழகாக இந்த மாதிரி வந்து செப்பில் வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டலில் எல்லாம் கொடுப்பாங்களே சாம்பார் இட்லி அந்த இட்லி அது எல்லாம் கொடுக்கும்போது ஒரு இதில் தேங்காய் சட்னி, ஒரு இதில் கார சட்னி, ஒரு இதில் புதினா சட்னி, ஒரு இதில் சாம்பார், இத்தனை ஐட்டம் அந்த ஓட்டையை அதில் வந்து தட்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ரவுண்டு பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இத்தனையும் செஞ்சு அதில் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. தட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நமக்கு ஒவ்வொன்றா பார்க்க 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 பார்க்கங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணால் வீடியோ எடுக்கலாம். நான் ஓரளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஓரளவுக்கு இருக்கிறது மட்டும்தான் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நமக்கு நடந்து நடந்து வந்துட்டு காலே வலிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே வந்து அப்பா இத்தனை பொருளா இப்படி தான் இவங்க மெயின்டைன் வச்சு பார்த்து இது பண்ணுறாங்கன்னா நம்மெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அதை யூஸ் பண்ணும்போது, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாத்திர கடையாகட்டும் நகை கடையாகட்டும் ட்ரெஸ் கடையாகட்டும் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போனோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்ம பாட்டி எடுத்துகிட்ருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆனால் வீடியோ எடுக்க எடுக்க அப்படியே டயர்டாக ஆயிடுது நமக்கு. அந்தளவுக்கு பாத்திரங்களை பார்த்து 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 கண் பூத்து போச்சு. அந்த அளவுக்கு நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு பாத்திரங்கள், அவ்வளோ பாத்திரங்க பாருங்க. இப்போ அடுத்ததெல்லாம் பெரிய பெரிய அரிசி ட்ரம்மு இந்த மாதிரியெல்லாம் போடுவோம் இல்லையா, அரிசி நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி போடுற ட்ரம்மு இந்த மாதிரி பாக்ஸஸ் பாருங்கள். எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து அழகழகாக இருக்க காய்கறி வெட்டி வச்சுக்கலாம், வெங்காயம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் விற்கக்கூடிய பவுடர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பவுடருங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுவும் பிரச்சனையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. பாருங்கள் டப்பாங்கள்லாம் வந்து நம்மளோட மளிகை சாமானெல்லாம் போட்டு வச்சுக்கிறக்கோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதோட மூடி எப்படி இருக்குது. ஜக்கு தண்ணி ஜக்கு தண்ணி ஜக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். எவர் சில்வரோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் நமக்கு என்ன பட்ஜெட் முடியுதோ அந்த அளவில் நமக்கு எவர் சில்வரில் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ரெண்டு பக்கம் கைப்படி வச்சு அப்படியே பார்க்கறக்கு வந்து ஹாட் பாக்ஸே தான். சர்விங்க்கு அவ்வளோ பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பிரியாணியெல்லாம் செஞ்சோன்னா நல்லா அதில் போட்டு
வீடுக்கு நம்ம கெஸ்டெல்லாம் யாராவது வரும்போது இந்த மாதிரி சர்வ் பண்ணுறக்கு டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. எங்கள் காஃபி மேக்கரு இந்த மில்டன் எல்லாம் தண்ணி சூடு பண்ணுறக்கு சுடுதண்ணியெல்லாம் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் தணல் போட்டு தணலில் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். தணல்லே நம்ம சில இதெல்லாம் வேக வைப்போம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். இது பாருங்கள் தட்டிலே செட்டோட அதாவது 10, 10, 8 இந்த மாதிரி கிண்ணங்கள் இருக்கும், அதை வச்சு நம்ம செட்டை வச்சுக்கலாம். இது நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். நம்ம வெள்ளைக்கல் தோசைக்கல்ல பாருங்கள் இதுலாம் தோசை அப்படி சுட்டா அப்படி மொறு மொறு மொறுன்னு வருங்க. அந்த கல்லை மட்டும் சூப்பராக பழக்கி வச்சிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தோசைக்கல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது பாருங்கள் உள்ள பேஸே வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கு சர்விங். இது நமக்கு கைப்பிடியும் இருக்கறனால எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள் இடியாப்ப தட்டு. நம்ம மேக்ஸிமம் வந்து இட்லி பானையில் ஊற்றுவோம், இதெல்லாம் இப்போல்லாம் செட்டாகவே வந்துருச்சு. நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சோன்னா போதும், இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சோன்னா போதும், அவ்வளோ ஈஸி. அப்படியே பிளேட்லேயே வந்து என்ன சைஸ் நமக்கு இடியாப்பமோ ஒரு பிளேட்டு அப்படியே நமக்கு வந்துடும். மேலே தேங்காய் பாலோ அப்படியெல்லாம் நம்ம வந்து ஊற்றி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பனியார கல் வெள்ளைக்கல்லில் பாருங்கள் நல்லா வந்து நல்ல பெரிய பெரிய பணியாரமாக வரும், அந்த அளவுக்கு அது வந்து ஓட்டைகள் அகலமாக இருக்குது. இது பாருங்கள் காஸ்ட் அயன் மாதிரி அதே மாதிரி நல்லா ஆம்லெட்டு இந்த மாதிரி முட்டை தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், இது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சர்விங்க்கு டேபிள், அதாவது டைனிங் டேபிள் சர்வ் பண்ணுறக்கு. அப்படியெல்லாம் சட்னிகள் ரெண்டு வகை சட்னியாக குழம்பா அந்த மாதிரி வச்சுட்டு அழகாக எடுத்து பரிமாறுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதுவுமே சர்விங் பவுல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே அந்த கைப்பிடியுமே அகலமாக இருக்கிறதுனால நம்ம கையிலேருந்து ஸ்லிப்பாகி விழுகாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சந்திரன் ஸ்டீல் ஹவுஸில் வந்து அவ்வளோ பாத்திரங்கள் ஹோல்சேல் விலையில் கொடுக்குறாங்க, ஹோல்சேல் கடை தாங்க. அதனால் வந்து நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அவ்வளோ லாபம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து தேவையான பொருட்களையும் வாங்கிக்கலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீசனபிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.